தமிழ்நாட்டில் 5 லாக்டவுன் போட்ட பிறகும் இந்த கொரோனாவின் பாதிப்பினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக சென்னையில் அதிகமாக பரவியிருக்கு. இந்த சென்னையிலேருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டுருக்காங்களே, இதனால் தமிழ்நாடு முழுக்க அதிக அளவில் பரவியிருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். கொரோனா இப்போ வர வர சிவியர் ஆகிட்டே இருக்கிற அப்படிங்கிற பயத்தில் எல்லாருமே சென்னையை காலி பண்ணிட்டு இங்கே சொந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ 5 லாக்டவுன்லேயும் வராதவங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமப்பகுதியிலையும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அதே போல் அந்த சென்னையிலேருந்து வந்தவங்களுக்கு யாருக்கும் வீடு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாவட்டத்தில் பேசிக்கிறாங்க. அதே போல் எல்லாருமே இ-பாஸ் வாங்கிக்கிட்டு சென்னையிலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. அவங்க தங்களுடைய வீடுகளுக்கு காரணமாக வரவங்க வந்து திரும்பி சென்னைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு அப்படியே தங்கிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எப்படியோ ஒன்று தமிழ்நாடு முழுக்க இந்த கொரோனா பரவதுக்கு சென்னையிலேருந்து வந்த மக்கள் தான் காரணம், சென்னையிலேருந்து அவங்க தானாக மட்டும் வரல தன்னோட கொரோனாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. சொந்த ஊர்க்காரங்களே அவங்கள பார்க்கும்போது பயப்படுற அளவுக்கு மாறிடுச்சு. இவங்க தனியாக தான் வந்திருக்கிறாங்களா, கொரோனாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு எல்லாரும் பயத்தோடு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட லாக்டவுன்லாம் அவங்க அந்த நாலேஜ் இல்லாமல் இப்போ திடீர்னு தங்களுடைய சொந்த ஊர் மேலே திடீர்னு ஒரு ஆர்வத்தோடு அவங்க கிளம்பி வர்றாங்க. ஏன் அப்படின்னா உயிருக்கு பயந்துக்கிட்டு இத்தனை நாளாக சொந்த ஊர் கண்ணுக்கு தெரியாமல் இன்றைக்கி தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்வாசிகளை பேசிக்கிறாங்க. சென்னையிலேருந்து கிளம்பி வந்தவங்களால தான் தமிழ்நாடு முழுக்க அதிகமாக கொரோனா பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேட்டா சொல்லுது. இப்போ அவங்க இ-பாஸ் வாங்கிக்கிட்டோ அல்லது இ-பாஸ் வாங்காமலோ அவங்க கிளம்பி வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு கொரோனா இருக்கிறதே தெரியாமல் கூட இங்கே வந்து பரப்பியிருக்கலாம், அவங்களால வந்து பல பேருக்கு கொரோனா பரவி இருக்கலாம். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அட்லீஸ்ட் வந்தவங்களாவது சென்னையிலேருந்து வந்ததை எல்லாருக்கும் பக்கத்தில் இருந்து தெரிஞ்சாலும் கூட அவங்க தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளாரியே இருந்து மற்றவங்களுக்கு கொரோனாவை பரப்பாமல் எப்படியாவது அதிலிருந்து வந்து காப்பாற்றி சொந்த ஊருக்கு பெருமையை தேடி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க சொந்த ஊரையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு, அவங்க தன்னையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு. அதனால் கொரோனாவோட இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ஸில் வெளி மாவட்டத்திலேருந்து சென்னையில் பிழைப்புக்காக போனவங்க அத்தனை பேருமே திரும்பி வரும்போது இதை மைண்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு ரொம்ப சேஃபாகவாது இருக்கும். அதாவது இது சென்னை பீப்புளுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ சென்னையிலேருந்து வரவங்களுக்காக மட்டும் இல்லை, ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டங்களுக்கு போகிறவங்களுக்கு கூட தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சொந்த ஊரையும் காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். கொரோனா உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது அடுத்த விஷயம், நீங்கள் யாருக்கும் பரப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாது நீங்கள் 14 நாள் உங்களையே வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா சொந்த ஊர் உங்களை காப்பாற்றுறதுக்கு கதவுகள் திறந்தே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.